ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பானங்கள் பற்றி கேட்டிருந்தீங்க. அதை பற்றியான நியூஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதாவது இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆரோக்கியம் தமிழக அரசு திறப்பு திட்டம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஃப்ரெஷ் ஜூஸ் மற்றும் ஹார்ட் ட்ரிங்க்ஸ் வந்து எப்படி செய்கிறது தான் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இயற்கை பானம் பார்த்தீங்கன்னா, நாட்டு நெல்லிக்காய் அரைத்துண்டு, துளசி 20 இலை, இஞ்சி கால் துண்டு, எலுமிச்சை கால் துண்டு, மஞ்சள் பவுடர் கால் டீஸ்பூன்னு, தண்ணீர் 150 மில்லிலிட்டர். இவை எல்லாமே சேர்த்து அரைத்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இது எவ்வளோ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 250 மில்லிலிட்டர் வந்து பெரியவங்களுக்கும், 100 மில்லிலிட்டர் வந்து சிறியவர்களும் குடிக்கலாம். இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வேளை வந்து பருகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஹார்ட் ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா, இஞ்சி சிறிய துண்டு 5, துளசி 10 இலை, மிளகு கால் டீஸ்பூன், அதுக்கப்புறம் அதிமதுரம் அரை ஸ்பூனு, அரை டீஸ்பூன்னு, மஞ்சள் பவுடர் கால் டீஸ்பூன்னு, தண்ணீர் 250 மில்லிலிட்டர். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு இதை வடிகட்டி குடிக்கணும். ஸோ டீக்கு பதிலாக இதை கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது எவ்வளோ சாப்பிட்ணுன்னா, 50 மில்லிலிட்டர் வந்து பெரியவங்களும், 20 மில்லிலிட்டர் வந்து சிறியவங்களும் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வேளை வந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து சிறிதளவு உப்பு கலந்த மிதமான வெந்நீரில் வாய் கொப்பளிக்கணும் ரெண்டு வேளை, காலையிலும் மாலையிலும் வந்து வாய் கொப்பளிக்கணும். அப்புறம் முகத்துக்கு வந்து ஆவி பிடிக்கலாம். அப்புறம் சூரிய ஒளியில் வந்து தினமும் வந்து 15-20 நிமிஷம் வந்து நிற்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 10 மணிக்குள்ளே, அதேமாதிரி மாலையில் வந்து 10 மணிக்கு மேலே வந்து சூரிய ஒளியில் தினமும் 15-20 நிமிஷம் நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பயனுள்ள தகவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.